வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்றைக்கி வர இருக்கக்கூடிய ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு அபிஷேகம் திருநாள் அதோடு இல்லாமல் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கொடியேற்றி இருக்காங்க இது ஒரு பத்து நாள் உற்சவமாகவே நடக்கும் ஸோ உற்சவம் நடந்து வருகிற ஆறாம் தேதி வந்து நம்ம நடராஜ பெருமானுக்கு அங்கே வந்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடந்து சாமி வெளியில் ஊர்வலமும் வருவார் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே கண்கொள்ளா காட்சி நடராஜர் அப்படின்னாலே வந்து அவருக்கு நித்தம் அபிஷேகம்லாம் கிடையாது வருஷத்துக்கு ஆறு வாட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க அதில் இந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்பவே விசேஷமான ஒன்று ஸோ அந்த ஆணி திருமஞ்சனத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து நடராஜர் விக்கிரகங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ உங்கள் நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் அதெல்லாம் வந்து சேரட்டும் நம்ம விளக்கு கடையில் வந்து சபாநாயகராக இருக்கக்கூடியவரே வந்து நடராஜ பெருமான் தான் ஏன்னா எனக்கு வந்து நடராஜ பெருமானையும் வாராகியும் பற்றி பேச சொன்னிங்கன்னால் நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிச்ச தெய்வங்கள் ஸோ அதை வந்து அதில் வந்து நடராஜ பெருமான் எங்களுக்கு வந்து ரொம்பவே இ தெய்வம் எங்களோட டான்ஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு நடராஜர் இருந்தார் இருக்கார் இன்னும் மூணு அடியில் அவரை வாங்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு ஏன்னா நடராஜரை வந்து நம்ம பணம் இருந்தால் என்ன வேணாலும் வாங்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு விக்கிரகங்கள் அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வத்தோட விக்கிரகங்களை நம்ம தொட்டு அந்த வாங்குகிறோம் இல்லையா அந்த நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை நானுமே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போது வந்து அந்த நடராஜர் வந்து எனக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக பெருசாக தெரிஞ்சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இந்த உலோகங்கள் உலோகத்துக்குள்ளே வரும்போது நம்ம இன்னுமே நல்லா செய்யணும் இன்னுமே நல்லா செய்யணும் ஏன்னா எப்போதுமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பொருள் வாங்கும்போது இருக்கிறதுக்கும் அடுத்தடுத்தடுத்து நம்ம அதை ப நம்ம வந்து பழகும்போது அது கூடவே இருக்கும்போது இன்னும் நம்ம என்னெல்லாம் மெருகூட்டலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும் அது நம்மளோடய ஈவன் நம்ம லேடியாக இருக்கிறதுனால சமையலில் கூட அப்படித்தான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு நடராஜர் பெருமான் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும்னு அப்புறம் ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி வீட்டில் ரெண்டு அடிக்கு நடராஜர் வச்சுருக்குறோம் டான்ஸ் ஸ்கூலில் மூணு அடிக்கு நடராஜர் இருக்கார் இருந்தாலும் நம்ம விளக்கு கடைக்கு அப்படின்னு நடராஜர் செய்யும்போது பார்த்திங்கன்னா அப்படி ரசித்து ரசித்து செஞ்சோம் இந்த நடராஜரை வந்து உள்ளே வந்து பார்க்குறவங்களும் நான் பக்கத்தில் போய் பார்க்கட்டுமா அப்படின்னு பர்மிஷன்லாம் கேட்பாங்க பர்மிஷனே கேட்க தேவையில்லை இங்கே சாமி பக்கத்தில் வந்து பார்க்கலாம் சாமியை தொட்டு கூட பார்க்கலாம் இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தீர்க்கமாக இருப்பார் இந்த நடராஜர் பார்த்திங்கன்னா அவ்வளோ தீர்க்கமாக இருப்பார் மூக்கும் முழியுமான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவ்வளோ அழகு எங்கள் நட்டுக்குட்டி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நான் எனக்கு இங்கே வரும்போதெல்லாம் இந்த காலை தடை கொடுத்து என் செல்லமே என் நட்டுக்குட்டியே நான் கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் எனக்கு அவ்வளோ அவ்வளோதான் என்னோடய பூஜையே அந்த பூவை போடும்போது அவ்வளோதான் அந்த பூ போட்டு ஒரு விளக்கேற்றி க இங்கே வந்து சாம்பிராணி வைக்கிறோம் அவ்வளோதான் எங்களோடய பூஜை ஆனால் அதுக்கே வந்து அந்த நடராஜர் இருக்கிறதுனால இந்த இடம் எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்றது வந்து உள்ளே வர்றவங்க அத்தனை பேருமே ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க ஸோ இப்போ எங்களோட நடராஜரை நீங்கள் அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துருப்பீங்க எப்போதுமே நடராஜ பெருமான் அப்படின்னாலே பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் இருக்கணும் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் பக்கத்தில் இருப்பாங்க நந்தியம்பெருமானும் வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக அவரை தனியாக எதிர வச்சா அது எப்படி இருக்குமோ தெரியலன்னு சொல்லி அதுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு இந்த நடராஜ பெருமான் செஞ்சவர்கிட்ட சொல்லியே செஞ்சது அழகாக நந்தியம்பெருமான் ரெண்டு பக்கம் எங்கள் ஐயா நடனம் நடனம் ஆடிகிட்ருக்கிறதுனால அவருக்கு வந்து நந்தியம்பெருமான் மத்தளம் வாசிக்கிறாரு பக்கத்தில் வந்து ரெண்டு பூதகணங்கள் அவருக்கு வாத்தியங்கள் வாசித்து எங்கள் எங்கள் ஐயா நடனம் ஆடுறதுக்கு துணையாக இருக்கிற மாதிரி இந்த நடராஜரோட அமைப்பு இவர் வந்து பஞ்சலோகத்தால தான் செஞ்சிருக்கிறோம் பஞ்சலோகத்தால் செஞ்சு இதில் வந்து ஆன்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்குறோம் ஸோ இவரை நீங்கள் வந்து தாராளமாக வந்து தரிசிக்கலாம் அதை மாதிரி இப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர இருக்கக்கூடிய நடராஜரையும் பார்க்கலாம் நாம் இப்போ இப்போது விளக்கு கடையில் இருக்கக்கூடிய நடராஜர் பெருமான் எல்லாரையுமே பார்க்கலாம் நிறைய அளவுகளில் நிறையவே இருக்காரு ஸோ ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல நாம் பார்க்க இருக்கிறது ரொம்பவே சின்ன சைஸில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் ரொம்ப குட்டியாக அழகாக இருப்பார் இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு இன்ச்சு தான் நாலு இன்ச்சு உயரத்தில் அழகாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அஞ்சரை டு ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் அது மாதிரி இந்த நடராஜர் இப்போ புதுசாக வந்திருக்காரு இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த திருவாச்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த நடராஜ பெருமான் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு இன்ச்சு இருப்பார் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற நடராஜ பெருமான் வந்து பத்து இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் ரொம்பவே தீர்க்கமாக அழகாக இருப்பார் இவரை பார்க்குறவங்க வந்து இந்த திருவாட்சி இந்த மாடல் எல்லாம் பார்த்தவொடனே சொல்லுவாங்க தஞ்சாவூரில் இருக்கிற நடராஜ பெருமான் மாதிரி இருக்கார் அப்படி க முகம் கொஞ்சம் திருப்பி இருக்குது அப்படின்வாங்க ஸோ ஒவ்வொரு நடராஜ பெருமானுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அதோட அமைப்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு ஊர்லேயுமே வேறு வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் சரி இந்த நடராஜ பெருமான் வந்து பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் டுவெல் இன்ச்சு உயரத்தில் இப்போ அரங்கேற்றம் அந்த மாதிரி பரதநாட்டிய அரங்கேற்றம் பரதநாட்டிய நிகழ்வுக்கு போகிறவங்க கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த நடராஜ பெருமானு தான் வாங்குகிறாங்க இவர் வந்து நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் ரொம்பவே அழகாக அர்த்தநாரி கோலத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் ஒரு பாதி வந்து அம்பாலும் ஒரு பாதி வந்து சிவபெருமானும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நடராஜர் அர்த்தநாரி கோலத்தில் நடனமாடுற மாதிரி இருக்கிற விக்கிரகம் ரொம்பவே அழகாக இருக்கும் இவங்களோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுமே பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் இருக்காங்க அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது இந்த நடராஜ பெருமான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தடவை ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் அழகுக்காக அந்த இடத்துல நடராஜ பெருமான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கல்லர்களையும் வாங்குறாங்க ஏன்னா அபிஷேகம் எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறபோது அந்த மாதிரி வாங்குகிறாங்க இந்த நடராஜரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு அடி இருபது இருபத்தி ரெண்டு இன்ச்சு உயரம் வருவார் ரொம்பவே அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த உங்களுக்கு அந்த அதோடய அமைப்பு அதோட உருவ அந்த கீழே இருக்கிற பீடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நடராஜ பெருமானும் ரொம்பவே அழகு இவர் தான் எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் வழிபட்டுட்ருக்கக்கூடிய நடராஜ பெருமான் இருபத்தி நாலு இன்ச்சு உயரத்தில் இதில் கண் எல்லாமே ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் மற்ற விக்கிரகங்கள் விட இந்த நடராஜ பெருமான் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்பவே அழகாக நல்லா க்ளோஸ் அப்பாக பார்த்தா தெரியும் அது மாதிரி இதோட இதில் என்ன சிறப்பு அப்படின்னா கீழே இருக்கிற பீடத்தில் அம்பாலும் பெருமானும் டான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொருலையுமே ஒவ்வொரு போசஸ் இருக்கும் எல்லா பக்கமுமே நாலு பக்கமுமே போசஸ் இருக்கும் பின்னாடி கூட இருக்கும் ஸோ இந்த இது விக்கிரகம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் திருவாட்சியுமே அவ்வளோ தீர்க்கமாக இருக்கும் நடராஜ பெருமான்னா பெருசாக இருப்பார் திருவாச்சியை விட ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் அது மாதிரி இந்த நடராஜ பெருமானுமே இருபத்தி நாலு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் அப்படியே பஞ்சலோகத்தை காப்பி எடுத்திருப்பாங்க இது பஞ்சலோகத்தில் வர்ற மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்கும் பீடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப திருத்தமாக அழகாக முயலகன் கீழே படுத்துருக்கிறாரு அவருக்கு மேலே என் பெருமான் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த நடராஜ தான் கிட்டத்தட்ட முப்பது இன்ச்சு உயரம் இவர் முப்பது இன்ச்சு உயரம் இவர் தான் எங்களுடைய டான்ஸ் ஸ்கூலில் வச்சுருக்குறோம் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி மூணு கிலோ வெயிட்டே வருவார் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த நடராஜர் உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா நாகாபரணம் இருக்கும் இந்த மாதிரி நடராஜர் வந்து திருவண்ணாமலையில் பார்க்கலாம் திருவண்ணாமலை கோவிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் இந்த மாதிரி நாகாபரணம் ஃபுல்லாகவே சூடுன நாகத்தையே ஆபரணமாக சூடியிருப்பார் கழுத்தில் கையில் காலில் அந்த மாதிரி எல்லா இடமும் நாகம் இருக்கும் அடுத்ததை நாம் பார்க்க இருக்கிற நடராஜ பெருமான் விளக்கு கடைக்கு இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய முப்பத்தாறு இன்ச்சில் உயரமில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் இந்த நடராஜ பெருமான் வந்து முப்பத்தாறு இன்ச்சில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக இருக்கிறாரு இவர் வந்து இப்போது ரீல்ஸ் எடுத்து போட்டிருந்தோம் நிறைய பேர் கேட்டாங்க ரொம்பவே வந்து அழகாக கலை நயத்தோடு இருக்கிறாங்க ஒரு நம்ம வீட்லேயும் சரி அல்லது ஒரு டான்ஸ் இன்ஸ்டியூட்லேயோ அல்லது ஒரு ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ்லேயோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் இந்த நடராஜ பெருமானை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக நம்மளுக்கு தெரிவார் இவருமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்கார் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த நடராஜ பெருமானோட விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம்ல வெப்சைட்டில் போயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அல்லது இப்போ பார்த்த நடராஜரில் எந்த நடராஜர் வேணுமோ அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நமக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் போதும் உடனே ஆன்சர் பண்ணுவோம் எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் அதுக்கு மேலே வர கால் வந்து மறுநாள் உங்களுக்கு கால்க்கு மெசேஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மறுநாள் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்